நீதி தொலைக்காட்சியின் மக்கள் முகம் நிகழ்ச்சி இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் குருநகர் பிரதேசத்தின் 5வது வட்டாரத்தில் நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணி என்று கூறப்படுகின்ற பிரதேசத்தில் 33 வருடங்களுக்கு மேலாக வாழ்கின்ற மீன்குடி மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்ற மக்களை எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு முன்னதாக அந்த இடத்தை காலி செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுடைய பிரச்சனை. வணக்கம் அண்ணா, நீங்கள் நான் நினைக்கிறேன் இருவரும் வந்து கடல் தொழிலை செய்கின்ற ஒரு தொழிலாளர்கள், அவர்களுடைய போக்கு எப்படி, அவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? சசிகுமார். சசிகுமார், நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்கள்? நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு 29 வயசு, நாங்கள் 35 வருஷமாக இங்கே இருந்து வர்றோம். நாங்கள் அதுக்குரிய இடத்துல இருக்கிறோம். நீங்கள் பிறந்ததெல்லாம் எனக்கு நிசாந்தன் பேர். நானும் சின்னலேருந்து இஞ்சா இருக்கிறேன். வந்து நான் இஞ்சா இருக்கிறேன். நான் தொழிலும் கடத்தொழிலாம் செய்கிறேன். அப்போ எனக்கு பிரச்சனை என்ன சொன்னால், தொழில் இஞ்சான் செய்யலும். இப்போ உபகரணங்கள் கொண்டு சில வேறு இடத்துல கொண்டு எடுத்தினா நாங்கள் செய்யலாது. இப்போ நாங்கள் வேறு இடத்துல மணியம் தொட்டோமோ இல்லாட்டிக்கு அல்லப்புட்டி அங்கே இருத்தினா எங்களால் அப்படி செய்யலாதான். ஆழ்கடலாம் நாங்கள் தொழிச்சிட்டு போகிறது, உங்களால் தண்ணிக்கு நாங்கள் போகிறோம் இல்லை தொழிலுக்கு. அதே மாதிரி அதை தூரடங்களுக்கு போனால் சைக்கிள்களில் போயிட்டு வர, பள்ளிக்கூடங்கள் 2-3 பிள்ளைகள் படிக்குது எனக்கு. பள்ளிக்கூடங்களால் பிள்ளையில கொண்டு விட்டுட்டு பிள்ளைகள் வராதுகள் அங்கே இருந்து வந்து ஒரு வாகனங்கள் தூர சின்ன பிள்ளைகள் எல்லாம் 5 வயசு 6 வயசு 7 வயசு அப்படி பிள்ளைலாம் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ஒரு தொழிலை கொண்டு வந்து கடத்தொழில் ஒரு தொழிலாளி நான் வந்து அதே மாதிரி நான் இந்த கடலுக்கு போகிறேன். நான் இந்த கடலுக்கு போயிக்க உபகரணங்கள் கணக்கு தூக்கிட்டு போகணும். எப்படியும் தூக்கிட்டு போகிறோம்னு சொன்னால் ஒரு இன்ஜின்ட பொறுமதி ஒரு வெயிட் வந்து 85 கிலோ 100 கிலோ அப்படி 50 கிலோலேயும் இருக்குது. அப்படி தூக்கிட்டு போக 100 மீட்டர் இருந்தால் அந்த ஒரு தோளில் தூக்கிட்டு போயிடும். ஒரு மைலுக்கு அங்காள 2 மைலுக்கு அங்காள விட்டக்கூடிய எங்களை கொண்டு வரையில அந்த இன்ஜினும் சேர்த்து வேலை கயில் கயிறுகள் அதுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஒரு வாகனங்களில் ஒரு 500 கிலோ கொண்டு போனால் தான் விலையே ஒரு 200-250 கிலோ கிட்ட வரும். அவ்வளோத்தையும் கொண்டு போயிருந்தால் தான் நாங்கள் தொழில் ஒவ்வொரு நாளும் கொண்டு செல்றோம். சில வேலையில் காலம் புறம்பே பின்னரும் பெறுவோம். அப்படியான நிலப்பாடுகளும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இருந்து பழகிட்டு இந்த இடங்களில் நாங்கள் முந்தி நாங்கள் வேறு இடங்களில் இருந்து பழகினா நாங்கள் இருந்து பழகிருப்போம். அப்போ இந்த இடங்களில் நாங்கள் பழகினபடியா எங்களுக்கு வேறு இடங்களில் போய் உழைக்க இல்லாது. நாங்களும் ஒரு மேசன் தொழிலாளி, ஒரு கடல் தொழில் தச்சு தொழிலாளின்னு சொன்னால் எங்களை எங்கே இருக்க விட்டாலும் நாங்கள் இருப்போம். ஆனபடினா நாங்கள் இந்த இடம் தான் எங்களுக்கு இது தேவை எங்களுக்கு. அதால் வந்து நாங்கள் காலங்காலமாக சின்னலேருந்து பழகிட்டோம். இதை விட்டு நான் வேறு இடத்துல சாப்பிடவே இல்லாத வசதி சீவிக்க இல்லாத இதைத்தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இவ்வளோ காலமும் இந்த பிரச்சனை முன்னெடுக்கப்படாமல் ஏன் திடீரென்று இப்போ குறிப்பிட்ட ஒரு 1.5 வருஷ காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை அதான் எங்களுக்கு தெரியும். அந்த ஆதாரம் தான் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நாங்கள் சேசம் கேட்டால் எங்களுக்கு ஒட்ட சொல்லி ஓடுறேன்னு எங்களை அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் அதுக்குரிய ஆதாரங்கள் காட்டுறாங்க. இல்லை இப்போ என்னடா இது வந்து உண்மையிலேயே அரசுக்கு சொந்தமான காணி, அதில் வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் 33 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இங்கே வாழ்கிறீங்க. அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் பெரிய பெரிய வீடுகள் கட்டிட்டீங்க, எத்தனையோ உங்களோட வாழ்க்கையை இங்கே அமைச்சிட்டீங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ திடீரென்று வந்து ஒரு குறிப்பிட்ட நாளாக கூட இதை ஒட்டி எத்தனை நாள்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், 1 மாசமா, அதாவது 33 வருஷம் வாழ்ந்த இடத்தை 1 மாசத்துல வந்து எலும்பு கொண்டு ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அறிவிக்கிறது வந்து எங்களுடைய தாயதப்பனை இருந்த இனம். எங்களோட தாயதப்பனை நான் அந்த நேரம் ஆதிக்கம் சென்று எலும்பங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரம் அந்த தாயதப்பன் உழம்பிருக்குங்கள். இப்போ எங்களுக்கு தந்தபடியா பிள்ளைகளுக்கு கொடுத்தபடியா பிள்ளைகள் உழம்புன்ற சொல்லிக்க வந்து அரசாங்கம் வந்து சட்டப்படி அந்த அவையிலே ஜோசிக்கணும் என்று அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசாங்கம் தங்க சீனியத்துக்காக எலும்ப சொல்லுது. ஆனால் நாங்கள் எங்களை சீனியத்தை பார்க்கணும். எங்களுக்கு இதெல்லாம் வாழ்வாதாரம் என்று அவங்க நினைக்க கொள்ளையில் நாங்கள் இதெல்லாம் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் கொள்றோம்னு அதை சொல்கிறோம். 35 வருஷம் உங்கள் அப்படா காலத்துக்கு உழைக்கிறாங்க கொள்றாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு பிரச்சனை தூண்டா எங்களை எதிர்காலம் எங்கே போகிறது? சரிண்ணா, இப்போ நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்து இப்போ 1 மாசம் காலம் ஆயிட்டுது. ஆனால் இது வந்து முதலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பூசல் நிலைமையில் இப்படி ஒரு சந்தேகமான இது கேள்வியல் உங்களுக்கு காது கிடைச்ச சரியண்ணா. இப்போ இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ நாளாச்சு, எங்களோட உரிமைகளை பெற்றெடுத்து தாரம், தமிழ் மக்களுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம், தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய அரசியல்வாதிகள் வந்து இங்கே இருக்கினா, அதாவது குறிப்பாக நான் சொல்ல போகிறேன்னா மத்தியில் வந்து மத்தியிலையும் சரி மங்களோட மாகாணத்திலையும் சரி தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாளர்கள் இருக்கணும். இங்கே அவையில் வந்து சொல்லியிருக்கோம்னா உரிமைகளை பெற்றெடுத்து தாரோம். இதுக்காண்டி தான் நாங்கள் அவையில் யாராவது உங்களை வந்து சந்திச்சு ஒரு தினம் எங்களை சந்திக்க வந்து போகிறதுல அவையில் வந்து
வந்து சொல்றேன் முடிவெடுக்கிறேன் எந்த விதமான பந்து போட்டு போறது போடுறது தான், திருப்பி மறுபடி வாரதும் இல்லை. நிரந்தரமான தைரியத்தை தாரன்னு சொன்னா எங்க அமைச்சர் டெக்ளரேஷன் வந்தா எங்களுக்கு எங்க வந்து சொல்ற காரியம் நீங்க இருங்க நான் அதுக்குரிய விலகல் பாப்பேன்னு அவசர. ஆனா உறுதியான பேச்சு வந்து எங்க டெக்ளரேஷன் வந்து உறுதிப்படுத்தினா உண்மையை நாங்க அவரை நம்பிக்கை விடுறோம். நீங்க ஒழும்பாதை எங்க நீங்க இருங்க திருப்பியும் போன கிழமையும் வந்துட்டு சொன்ன பேர் நீங்கள் உங்களுக்கு நான் கதைக்கிறேன் நீங்கள் எங்களுக்காக இறங்க எங்களை இதற்காக எங்களோட இதில் இறங்க நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பூனகிழமையும் நான் எல்லாம் கதைக்கிறேன் அமைச்சரோட போய் நான் எல்லாம் கதைக்கிறேன் நீங்கள் இறங்கன்னு தான் பூனகிழமையும் எங்களுக்கு அவற்ற தைரியத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறோம். நான் அவர் வந்தால் அவர் வரிவேறின்றபடியத்தை நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் போய் வந்துட்டு உண்மைக்கும் எங்கள் ரீ அண்ணா மறக்கக்கூடாது. நாங்கள் மனசாவத்திலையும் சோகத்திலையும் இருக்கிறதுக்காக எங்களை வீடு வீடாக வந்து தைரியத்தை தந்தது எங்கள் ரீ அண்ணா. நீங்கள் அவரோட போவாங்க நான் கழிச்சிக்கிறோம் உழும்ப சொல்ல கொள்ளையில் எந்த ஒரு மனத்தை தந்து அவர் இப்படியான ஒரு இது வேற ஒரு கட்சியை வந்து எங்களுக்கு ஒரு தைரியத்தையும் மன உண்டலையும் தெரியல. இப்போ பாரியாரம் நாங்கள் அவ்வளோத்தான் நம்பியிருக்கிறோம்ட்டு உறுதிப்படுத்தும். சரி, இப்போ இந்த நிலைமை அதாவது வெற்றி தோல்வி என்றது இனி 18ஆம் தேதிக்கு பிறகு தான் தீர்மானிக்கப்பட போகுது. சில நேரங்களில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு சந்தோஷம், சில நேரங்களில் அந்த முயற்சி தோல்வியை கண்டிருந்தால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக அடுத்த கட்ட நாங்கள் எல்லாரும் உறுதியாக எடுத்துக்கிறோம். இதை விட்டு ஒழுங்கு சொன்னால் அரசாங்கத்தின் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு புலவிடாது. எந்த காரணம் வந்து நாங்கள் இலங்கையில் ஒவ்வொரு மனுஷனும் தமிழர்களும் வந்து இலங்கையில் பிறந்த நாங்கள் அரசாங்கம் புலவிடாண்ட நம்பிக்கையில் நாங்கள் இவ்வளோ காலம் 33 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இந்த இடத்தை தருமென்று தான் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். 33 வருடமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை அவர்கள் சொந்தம் என நினைத்து வாழ்ந்து வந்த அந்த காணிகள் நீதிமன்றத்துக்கு சொந்தமானவை என்ற அடிப்படையில் எதிர்வருகின்ற 18ஆம் தேதி அவர்களை சொந்த இடத்திலிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நீதிகளை வழங்குகின்ற அநீதிகளுக்கு எதிராக செயற்படுகின்ற நீதிமன்றம் இது தொடர்பாக தயவு கூர்ந்து என்ன நீதியை பாலிக்க இருக்கின்றது என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அவர்களுடைய இயக்கங்கள் அவர்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்களுடைய பயங்களை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். எத்தனையோ 1000 ரூபாக்களையும் இரத்தங்களையும் சிந்தனைகளையும் சிந்தி சிதறி அவர்கள் தங்கள் வாழ்கின்ற இடங்களை அமைத்திருக்கின்றார்கள். சொந்தமாக சூழலாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்வரும் குறிப்பிட்ட ஒரு திகதியில் வெளியேற்றுவது வெளியேறுமாறு பணிப்பது என்பது உண்மையிலேயே வேதமே. ஆனால் அரச காணிகளில் அத்துமறை குடியேறி இருப்பது தவறான விடயமாக கருதினாலும் அவர்கள் இத்தனை வருட காலம் அவர்கள் வளர்த்த தென்னை கூட பதில் சொல்கிறது அவர்கள் இத்தனை வருட காலம் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்று. எனவே தயவு கூர்ந்து என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து இந்த நீதிமன்றத்துக்கு சொந்தமான குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படாது, தங்குமிட வசதிகள் இருக்கின்ற ஒரு பகுதி ஒன்று. இந்த பகுதியில் வந்து வேறு பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள் இங்கே குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இது வந்து நீதிமன்றத்துக்கு சொந்தமான பிரதேசம் என்று சொல்லி அவர்களுக்கு வந்து வேறு பிரதேசத்தில் காணி வழங்குவதாக கூறப்பட்டதாகவும் அவர்கள் அதற்கு சம்மதித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இருந்தபோதும் இந்த கிராமத்து மக்கள் கூறுகிறார்கள் இது வந்து தங்களுக்கு சொந்தமானது, அதே நேரம் இது வந்து இத்தனை வருட காலம் நாங்கள் இருந்து விட்டோம், எங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற டிவி தொலைக்காட்சியின் நேயர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இந்த மக்களுடைய நிலைமை குறித்து கரிசனையோடு இதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் வழங்கணுமென்ற ஒரு அவசியமே இல்லை. தயவுசெய்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக காத்திரமாக செயற்படுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டுகிறேன். மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியோடு புதிய ஒரு வியூகத்தோடு புதிய ஒரு மக்களுடைய பிரச்சனையோடு நான் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் அன்பு வணக்கம் கூடி விரைவடும். நான் உங்களின் அன்பின் சைலஜா.